Hi friends, I am Martin. Word of the day is sarcastic. The word sarcastic is an adjective. It means expressing or expressive of ridicule that wounds. அப்படின்னு சொல்லலாம். அதாவது காயப்படுத்தும் நோக்கம் கொண்ட கேலியான வார்த்தைகள் அல்லது வெளிப்பாடுகள் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்முடைய எண்ணங்களையோ அல்லது நம்முடைய பேச்சுக்களையோ அல்லது செயல்களையோ எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் பிடிக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அது நம்மீது கொண்ட பொறாமையினால் இருக்கலாம் அல்லது நம்மீது கொண்ட வெறுப்பினால் கூட இருக்கலாம். இவ்வாறாக நம்மீது கொண்ட இந்த பொறாமையினால் அல்லது வெறுப்பினால் நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுதோ அல்லது நாம் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுதோ நம்மை காயப்படுத்த அல்லது கஷ்டப்படுத்த அவர்கள் முயற்சி செய்வார்கள். இந்த முயற்சியின் வெளிப்பாடாக நம்மை கேலி செய்ய அல்லது கிண்டல் செய்ய அல்லது நக்கல் செய்ய முயற்சி செய்வார்கள். சில நேரங்களில் நம்மை உயர்த்தி பேசுவது போல தாழ்த்தி பேசுவார்கள். இவ்வாறாக நம்மை காயப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு நம்ம உயர்த்தி பேசுவது போல தாழ்த்தி பேசியும் அல்லது ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கேலி பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல தான் இந்த சர்காஸ்டிக் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். ஸோ தமிழில் வந்து கேலியான அல்லது கிண்டலான அல்லது நக்கலான அல்லது வசைபாங்குடைய அப்படிங்கிற அர்த்தங்களில் இந்த சர்காஸ்டிக் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஸோ இதை வச்சு சென்டென்சஸ் பார்ப்போம். He is good at making sarcastic comments அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவர் கிண்டலான கருத்துக்களை கூறுவதில் வல்லவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து அது ஒருத்தரை காயப்படுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை காயப்படுத்துகிற நோக்கத்தோடு தான் அவர் கிண்டலான வார்த்தை பேசினார்னா இந்த சர்காஸ்டிக் அப்படிங்கிற இந்த வார்த்தை ஒரு ரொம்ப நெகட்டிவான ஒரு வார்த்தையாக மாறிடும். அதே நேரத்தில் ஜோக்கு சொல்கிறதுக்காக அப்படிங்கிற அடிப்படையில் சொன்னார் அப்படின்னு சொன்னால் இந்த சர்காஸ்டிக்ங்கிற வார்த்தையை ஒரு பாசிட்டிவான வார்த்தையாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் இந்த சர்காஸ்டிக் அப்படிங்கிற வார்த்தை 75% ஒரு நெகட்டிவான வார்த்தை அப்படின்னு தான் உண்மை. இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன். When he gave a sarcastic smile, everybody got annoyed அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவர் கிண்டலாக சிரித்த பொழுது எல்லோருமே எரிச்சல் அடைந்தனர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தமிழில் கேலியான அல்லது கிண்டலான அல்லது நக்கலான அல்லது வசைபாங்குடைய அப்படிங்கிற இடத்துல இந்த சர்காஸ்டிக் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதி பாருங்கள். எழுதின சென்டென்ஸ் கமெண்ட்ஸில் பதிவு விடுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர். பாய்.